ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சோனி WI XB-400 ஹெட்செட்டில் இந்த ரெட் லைட் வந்து ஆஃபே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ அதை சர்வீஸ் சென்டரில் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஹெட்செட்டில் பேட்ரி ட்ரெயின் ஆகிடுச்சு, ஐ மீன் பேட்ரி ஃபெயிலியர். ஸோ நீங்கள் பேட்ரி மாற்றி தான் ஆகணும். ஸோ இந்த பேட்ரி வந்து அவைலபிள் இல்லை. ஸோ வேறு ஏதாவது ஹெட்செட்லேருந்து 0.350 mAh பேட்ரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம், அதை கலத்தி பார்க்காண்டா. இன்னும் இல்லாமல் அதோட அந்த ஏர் பட்டெல்லாம் கொஞ்சம் நாசமாயிடுச்சு. ஸோ அந்த இதாக நம்ம அதை வேங்கலை. இந்த டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா, அதனால் அதை ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணலை, வேறு ஹெட்செட்டே ஆர்டர் போட்டோம். புதிய ஹெட்செட்டு பிக் பில்லியன் டே ஆஃபர் நல்ல ரேட்டில் வந்ததுனால சோனியில் அந்த WI XB-400 வாங்கிட்டோம். ஏன் இந்த ஹெட்செட் போனோன்னா, இப்போ இருக்கக்கூடிய ப்ளூடூத் நெக் பேண்டு ஹெட்செட்லேயே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோனி மட்டும்தான். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த ஏர்பட் இருக்குல்ல, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த மேக்னட்டிக்கும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஆன் மட்டும் பண்ணால் போதும், நம்ம ப்ளூடூத்தை ஒன்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணால் ஆஃப்டர் 20 minutes தானாகவே இது ஆஃப் ஆகிரும். இன்னொன்று, இப்போ இருக்கக்கூடிய ஹெட்செட்டில் சார்ஜிங் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறது, இது மட்டும்தான். போட்லாம் 60 மணி நேரம் 70 மணி நேரம் போட்டிருக்காங்க, பட் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த கார்டில் வந்து இதாக இருக்கும். அதை ஒர்க் அவுட் பண்ணது, வாக்கிங் ரன்னிங் வந்து அதை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால இந்த நான் சோனி ஹெட்செட்டு போனேன். இந்த இதில் இப்போ மறுபடியும் என்னென்னா, இது என்ன October 1 டெலிவரி ஆச்சு, இன்னைக்கு October 11 ரிட்டன் விண்டோ 8 நாளில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னென்னா, மறுபடியும் இதை சார்ஜிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெட் லைட் வந்து அப்படியே இருக்குது, பார்த்தீங்களா, ஆஃபே ஆகாமல் இருக்குது. இது மறுபடியும் இது பேட்ரி கம்ப்ளைண்ட் தான் நினைக்கிறேன். சோனி வர வர ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக போடுறாங்கன்னு தெரியல. நான் என்னதான் பண்ணி பார்த்துட்டேன், ரீசெட்டு செட்டு இதை பவர் பட்டனை அழுத்தி பிடிச்சி பார்த்தாச்சு, பவர் பட்டன் வால்யூம் அப்பு, பவர் பட்டன் வால்யூம் டவுனு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக இது வந்து இந்த ரெட் லைட் வந்து இந்த இண்டிகேட்டர் காட்டிக்கிட்டே தான் இருக்குது. இது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரில. இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் வாரண்டியில் தான் இருக்குது. ஸோ நான் இது சர்வீஸ் சென்டரில் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அவங்க இதை சால்வ் பண்ணி தருவாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். யாரெல்லாம் இந்தந்த மாதிரி இஷ்யூ நீங்கள் சோனியில் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அவங்களெலாம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.